ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நல்ல மழை குளிர் அடிக்குது இல்லையா, இந்த சீதோசன நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான சுக்குமல்லி காப்பி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சுக்குமல்லி காப்பி பொடி செய்கிறது இல்லாமல் ரெண்டு மெத்தடில் காப்பி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரக்காப்பி, இன்னொன்று வந்து பால் கலந்து எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற ரெண்டு மெத்தடுமே பார்க்க போகிறோம். இந்த சுக்குமல்லி காப்பி குடிக்கிறதுனால தலைவலி, பித்தத்தினால வரக்கூடிய தலை பாரம், காய்ச்சல், உடம்பு வலி, சளி, நெஞ்சு சளி இருக்கிறப்ப நம்ம வந்து இருமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் பசியின்மை, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாவே கேட்குங்க. இதை வந்து நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளரில் குடிச்சிக்கலாம். சின்ன பசங்களுக்கு தரப்போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ கொடுத்தா போதும். முக்கியமாக சளி நேரத்தில் கொடுக்க போகிறீங்கன்னா பாலை தவிர்த்துட்டு வரக்காப்பியாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இந்த சுக்குமல்லி காப்பி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுக்குமல்லி காப்பி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம தோலோடு பயன்படுத்தக்கூடாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு தோலை வந்து சீவி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு எல்லாமே நல்லா தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ இதோட நம்ம வறுத்தோம் அப்படின்னா ஒழுங்காக வறுபடாது, அதனால் இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். அதை இடிக்கிறதுக்கு உரல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். இப்போ சுக்கு எல்லாத்தையுமே இடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சுக்குமல்லி காப்பி பொடிக்கு நம்ம எல்லா சாமான்களையும் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முழு மல்லி மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்குறேன். அதாவது நீங்கள் 50 கிராம் சுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதே அளவு 50 கிராம் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க. கருகிடக்கூடாது, வறுபடாமலும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே மாதிரி செவந்து வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுபட்டால் தான் உங்களோட சுக்குமல்லி காஃபி நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த வறுத்த மல்லியை நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இதை நல்லா பரவலாக வச்சு இதை ஆற விட்டுருங்க. இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த காஃபி பொடிக்கு தேவையான மற்ற சாமான்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இடித்த சுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம், அதாவது நிதானமான தீயில் இதுவும் லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு நிறம் மாறி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இதையுமே ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மல்லி, அதோடய இதையும் சேர்த்துருங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிருந்து 20 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சுக்குலையும் காரம் இருக்கும், அதனால் மிளகு இவ்வளோ சேர்த்தா போதும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 திப்பிலி சேர்த்துக்கிறேன். திப்பிலி அளவு ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. சப்போஸ் உங்கள்ட்ட இது இல்லைனாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிதானமான தீயில் இதையும் வறுத்துக்கோங்க. வறுபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு லைட்டாக வந்து பொரியிற மாதிரி பேனில் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் வறுத்து கறியிட வேண்டாம். இப்போ இந்த வறுத்த ஏலக்காய், மிளகு, திப்பிலி இதையும் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச சாமான்களோடைய சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. சுத்தமாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நமக்கு பொடி பொடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாள் வச்சுக்க முடியும். இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து விரலி மஞ்சள் சின்னதாக 1 பீஸ் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் நீங்கள் மஞ்சள் தூளாக கூட சேர்த்துக்கலாம், இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொடிக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக பொடிச்சா போதும். இதை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சுக்குமல்லி காப்பி நீங்கள் 15 லிருந்து 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப அப்பப்போ வறுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு காஃபி குடிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு.
இப்போ அடுத்ததான் இந்த காஃபி பொடிக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சக்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பனஞ்சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரை வெல்லம் இது மாதிரி நீங்கள் சேர்த்து குடிக்கிறப்போ அதுவும் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ இதை பயன்படுத்தி எப்படி காஃபி வந்து நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரெண்டு டைப் செய்ய போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வர காப்பி செய்ய போகிறேன், அடுத்ததாக பால் கலந்து ஒரு கப்பு செய்ய போகிறேன். அதுக்காக இதில் அதே கப்பிலே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி காஃபி பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரமாக தான் அன்னைக்கு செய்ய போகிறேன். சின்ன பசங்களுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் பாதி அளவு சேர்த்து நீங்கள் காஃபி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு தலை தலை தலைன்னு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். 2.5 கப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 கப்புக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வர காப்பி செய்ய போகிறேன்னு சொல்லையா இல்லையா, அதனால இதை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம வடித்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுக்கு மல்லி காஃபி வர காப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பால் கலந்து செய்கிறது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் ஏற்கனவே காய்ச்சின பால் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, அதை வந்து ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துக்கிறேன். இந்த காஃபி ரொம்ப திக்காக செய்ய முடியாதுங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரக்காப்பியில் தேவையான அளவு நாட்டு சக்கரையோ இல்லை கருப்பட்டி பாகோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட பொடிச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்ததை வந்து நல்லா சுட சுட இந்த மாதிரி ஒரு கப்பில் கொடுத்து உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பால் கலந்ததுக்கும் தேவையான அளவு நம்ம நாட்டு சக்கரையோ பனஞ்சக்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். இதை வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து இறக்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை சேர்க்கணும். இதை பால் ஊற்றி அதுக்கு முன்னாடியே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும், அதனால தான் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இதை போட்டு நல்லா கலந்துட்டு இந்த பால் கலந்த சுக்குமல்லி காஃபியும் வடிகட்டிக்கலாம். இந்த காஃபியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுட சுட மழை நேரத்துலேயோ குளிர்காலத்துலேயோ குடிக்கிறப்ப தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்பவுமே ஆரோக்கியமானதுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த சுக்குமல்லி காஃபி பொடியையும் சுக்குமல்லி காஃபியும் ரெடி பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.